பதினம வழங்கிவிட்டோம்னு சொன்னா இது ஒரு கட்டுக்கதை தான். இது வேணும்னு அழிக்கு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி வேணும்னு இது கட்டியிருக்கிறாங்க என்பதை வழங்கி கொள்ளலாம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டு தடவை சுபுஹு தொழுகை தவறி போயிருக்கு. ரெண்டு தடவை தான் தவறி இருக்குது அவர்களுக்கு. ரெண்டே ரெண்டு தடவை நினைஞ்சாங்க, தூங்கிட்டாங்க. அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கிட்டாங்களே, தூங்கினவர்களுக்கு நம்ம சுபு வக்து கொடுக்கணுமே அப்படிங்கறதுக்காக வேண்டி சூரியன் உதிச்ச சூரியனை மறுபடியும் ரிவர்ஸ் ஆக்கி மறுபடியும் ஃபஜ்ர் வக்தில் ஒன்று நிப்பாட்டி இப்ப தொழுவங்க நல்லா சொன்னானா? வேணும்னு அவங்க செய்யல. அவங்களுக்கு மறதியாக தூக்கத்தினால ரெண்டு டைம்ல விடுபட்டதாக ரெக்கார்டு இருக்கிறது. ஒரு டைம் என்னன்னு சொன்னா, அதாவது ஹைபர் போரில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி கொண்டு வரும் பொழுது ஒரு இடத்துல குரா என்ற ஒரு இடம் வருகிறது. அந்த இடம் வந்தவுடனே அரச இரவில் ஓய்வு எடுக்கிறார்கள். ஹைபர்ல திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வருது, பிரயாணம் பண்ணிட்டே இருக்கிறோம், நம்ம ராத்திரிக்கு இந்த இடத்துல தங்கி நம்ம ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓய்வு எடுத்துட்டு பிலால்ட்ட சொல்றாங்க. பிலால்ட்ட என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பார்ப்போம், எல்லாரும் தூங்கினா சரியா வராது, நீ மட்டும் எங்களுக்கு காவல் காத்துக்கணும், நாங்கெல்லாம் தூங்க போறோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க? பிலால்ட்ட சொல்றாங்க. எல்லாம் கூட்டமா வர்றாங்க, நாங்கெல்லாம் தூங்க போறோம், நீனு சேர்ந்து தூங்கி போடாத, நீ வந்து காவலுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப பிலால் என்ன பண்றாரு, நம்ம எதுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் தூங்குறாங்க, காவலுக்கு இருக்கிற பிலால் என்ன பண்றாரு, சும்மா உட்கார்ந்துருந்தா நம்ம தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையில ஈடுபட்டா நமக்கு தூக்கம் வராதுல, அதனால முடிச்சுக்கிட்டே இருக்க நம்ம சுபுக்கு எழுப்புறதுக்கு தான் அவர் உட்கார வைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, தொழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிடுறாங்க. ஃபஜ்ருக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இவர் தொழுதொழுந்து இருந்தாரா, ரொம்ப லேசா அசதி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றாருன்னா, ஒரு மரத்துல சாஞ்சி சும்மா கொஞ்ச நேரம் இலைப்பாருமோ இப்படி சாஞ்சாரு, அவ்வளவு போயிட்டாரு. சாஞ்சி ஒன்னாச்சு, அவர் தூங்கிட்டாரு. தூங்கின உடனே அது வாட்டுக்கு போகுது, அவரை மிஞ்சிருச்சு, அவர் இது முடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு தான் அவ்வளவு வேலையும் பண்ணாரு. தொழுதான் எதுக்குன்னு கேட்டா தூங்கிட கூடாதுங்கிறது தான் தொழுகிறாரு. கடைசி நேரத்துல இந்த அந்தாண்டு இருக்கு ஃபஜ்ரு எழுப்பிடுற நேரம், அந்த நேரத்துல என்ன பண்றாரு, சீதா வந்து அவருக்கு அப்படி ஒரு அசதியை கொடுத்த உடனே ஆள் வந்து கண் அயர்ந்துட்டாரு. அயர்ந்த உடனே பலம் எஸ்தேக்கு ரசூல் ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா பிலாலும் வலா அஹது மின் அஸ்ஹாபிஹி ஹத்தா லரபத்ஹும் ஷம்ஸ். சூரியன் மூஞ்சில அடிக்கிற வரைக்கும் பிலாலும் முழிக்கல, ரசூலுல்லாஹும் முழிக்கல, சஹாபாக்களும் முழிக்கல. நல்ல டயர்டா இருந்திருக்காங்க. ஒரு யுத்தம் பண்ணிட்டு வரும்போது சாதாரண பிரயாணமே டயர்டா இருக்கும். போர்ல போய் எல்லாம் யுத்தம் பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு ரொம்ப களைப்போட உடல்லாம் வேதனையோட அப்படி வந்து ஒரு இடத்துல இப்படி சாயும் பொழுது ரொம்ப கடுமையான ஒரு இதா தான் இருக்கும். அவங்க சூரியன் மூஞ்சில் அடிக்கிற அளவுக்கு நினைஞ்சிருக்காங்க, தூங்கிட்டாங்க. தூங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல முழிக்கிறாங்க. அது கூட எல்லாரும் சூரியன் வயல வெளிச்சம் பட்டு முழிச்சா கூட முத முதல்ல யார் விழிக்கிறாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குனு முழிக்கிறாங்க. சூரியன் ஒழிச்சு நிக்குது, ஒழிச்சு நிக்கிறவன என்ன ரசூல திருத்த மண்ணி பிலால் என்னாச்சு, என்னப்பா வண்ண உன என்ன உன என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிவிட்ட அப்படின்னு அவரை பிடிச்சு கண்டிக்கிறாங்க. ஐ பிலால் வார்த்தையெல்லாம் சொல்லல, ஏய் பிலால் அவ்வளவுதான் கேட்கிறாங்க. அவர் ஆடி போயிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர், நான் என்ன பண்ணுவேன், உங்களை தூங்க வச்சால என்னையும் தூங்க வச்சு விட்டான்ட்டாரு. உங்களை தூங்க வச்சால என்ன பண்ணிட்டான், என்னையும் தூங்க வச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, சொன்னவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒழு செய்ய சொல்றாங்க. பிலால வந்து பாங்க காம சொல்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தொழுகைய சுபு தொழுகையை தொழுகிறாங்க. எப்ப தொழுகிறாங்க, சூரியன் எல்லாம் உதிச்ச பிறகு, உதிச்ச பிறகு தான் முடிக்கிறாங்க. சூரியன் எல்லாம் உதிச்ச பிறகு தான் முடிக்கிறாங்க. முடிச்சவொன்னு இந்த மாதிரி செய்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அப்பதான் இதை சொல்றாங்க. தொழுது முடிச்சவன சொல்றாங்க, மன்னா மன்னசிய சலாத்த பள்ளி சல்லிஹா இதாத கரகா, யார் ஒருத்தர் தொழுகையை மறந்துட்டாரோ அவருக்கு யாம் வந்தவன தொழுகட்டும் அப்படிங்கறது சொல்றாங்க. இது முஸ்லீம்ல 1097 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவம் வந்து புகாரில் இருக்கிறது, 344 3571 இருக்கிறது. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்த இம்ரான் பின் ஹுசைன்ங்கிறவங்க சொல்றாங்க, நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம், அப்ப வந்து இரவுடைய கடைசி நேரம் வந்த உடனே லேசா அப்படி படுத்தோம், படுத்தோம் எல்லாரும் தூங்கிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நினைஞ்சாங்க, எந்திரிச்சாங்க, முதல்ல எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச உடனே நினைஞ்சாங்க, இந்த இடம் வேணாம், அந்த இடம் நம்மளை சைத்தா மறக்கடிச்சுதான், கொஞ்சம் பிரயாணப்படுங்கன்னு கொஞ்சம் கிளப்பிட்டு போய் வேறொரு இடத்துல போய் நினைஞ்சாங்க. உடனே அந்த தொழுகையை தொழுதார்கள் என்ற ஒரு செய்தியை வந்து புகாரியில 344 3571 ஆய ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப இதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா, இரண்டு சந்தர்ப்பங்களில அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பிரயாணம்னால எல்லாம் போருக்கு போன பிரயாணம் தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட பிரயாணம் போனாங்கன்னு வந்ததெல்லாம் என்னவா இருக்கு, ஒன்னு ஹஜ்ஜுக்கு போயிருப்பாங்க, இல்லைன்னா உம்ராவுக்கு போயிருப்பாங்க,
இல்லைன்னா போர்ல இருந்து வருவாங்க. வேற என்ன பிரயாணம் உங்களுக்கு இருந்து? வியாபார பிரயாணமா? அதான் 40க்கு முன்னிதான். 40 வயசுக்கு முன்னாடி போன பிரயாணங்கள் தான் வியாபாரத்துக்கு சொந்தத்துக்கு போயிருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியானதுல இருந்து அவங்களுடைய பிரயாணத்தை எடுத்துக்கிட்டு கூட்டமா பிரயாணம் பண்ணாங்கன்னு சொன்னா ஹஜ்ஜிக்கு போனாங்க, உம்ராவுக்கு போனாங்க, இல்லைன்னா யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க, போனாங்க வந்தாங்க. அப்ப எல்லாமே ஒரு நல்ல பணி, ஒரு மார்க்க பணி. ஒரு மார்க்க பணிக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பிரயாணம் பண்ணி போறாங்க. அல்லாவும் அந்த தூக்கத்தை கொடுத்து சூரியனை வந்து உதுக்கி செஞ்சுட்டான். இப்ப என்ன பண்ணிருக்கனே, அழிக்கா வேண்டி சூரியனை வர சொன்னா இப்ப என்ன பண்ணிருக்கலாம்? வர சொன்ன சூரியனை போக சொல்லிருக்கலாம். என்ன வந்துட்ட? என்னுடைய ஹபீப் முகமது உன சொல்லல, சுபு சொல்லல, திரும்பி போ, பழைய 5 மணிக்கு போ அப்படின்னு சொல்லி அப்படி ரிவர்ஸ் விட்டு இருக்கனால பஜர் வக்த கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கலாம்ல, அப்படி செஞ்சானா இல்ல? அதெல்லாம் சட்டம் கிடையாது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஒரு ஒரு ஊருக்கு பெரிய குழப்பம் ஏற்பட்டு போயிடும், அப்படி நடத்த முடியாது. அதனால இந்த அடிப்படையில சிந்திச்சு பார்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மறைந்த சூரியன் திரும்ப உதிச்சிச்சு அப்படின்னு சொல்வது வந்து சரியில்லாத ஒரு மேட்டர். அது போக நீ இன்னொன்னு கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா, இப்ப வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி நீங்க பாருங்க, கற்பனை யதார்த்தமா பாருங்களேன். சூரியன் மறைஞ்சிருச்சு, சூரியன் மறைஞ்ச சூரியன் திரும்ப வருது. மறைஞ்ச சூரியன் செஞ்சு 6 மணிக்கு சூரியன் மறைஞ்சு போச்சு, மறுபடியும் ஒரு 5 மணிக்கு திரும்ப 5 மணியா இருந்தீங்களா, அவரு வெளிச்சம் எங்கெல்லாம் இருக்குது. இப்படி இருந்தா அன்னைக்கு இருந்த சமூகத்தில் என்ன ஏற்பட்டு இருக்கும்? ஒரு ஆள் சூரியன் மறைஞ்சு நோம்பு திறந்து விட்டாரு, அது ஊர்ல உள்ள எல்லாரும் நோம்பு திறந்திருப்பாங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இவர் சூரியன் மறைஞ்சோன்னு நினைச்சிருப்பாங்க, எல்லாரும் வந்து மகரிப் தொழுதிருப்பாங்க, நோம்பாளியா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, நோம்புலாம் திறந்திருப்பாங்க. திறந்து முடிச்ச உடனே அப்படி சூரியன் நிக்குது. இப்ப என்ன ஆகும்? அத்தனை பேருக்கு என்னப்பா நோம்பு திறந்துட்டோம், சூரியன் நிக்குத, என்ன நீங்க சூரியன் மறைஞ்சான் நோம்பு? ஆமா மறைஞ்சான். நீங்க என்ன கேட்பாங்க? ஒருத்தர விசாரிச்சிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் விசாரிச்சு பார்த்திருப்பாங்க. இப்ப இதுக்கு என்ன சட்டம் சொல்லுவீங்க? இப்ப நோம்பு அவர் திறந்தாரா, நோம்பு விட்டாரா? இப்ப அவர் வந்து நோம்பு முறப்படி சூரியன் மறைஞ்சவன் நோம்பு திறக்கிறாரு, திருப்பி சூரியன் போய் நிக்குது. எவ்வளவு பெரிய சட்டம்! இப்படி எல்லாம் குழப்பமான மக்களை. ஒரு மனிதருக்கு வந்து அசர் தொழுவதற்காக வேண்டி நாட்டில் உள்ள அத்தனை பேருடைய நோம்பை பாழாக்குற மாதிரி அவ்வளவு பேருக்கும் பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆக்குவானா? அப்ப ஒவ்வொருத்தரும் நினைச்சுவாங்க, குழம்பிடுவாங்க, மகரிப்பு தொழுதுருப்பாங்க, அப்பதான் சூரியன் மறைஞ்சவங்க தொழுதுருப்பாங்க. மகரிப்பு தொழுது பார்த்து சூரியன் நிக்கும். இப்ப நம்ம மகரிப்பு தொழுது சரியா சரியில்லையா, சூரியன் இருக்குது, மறுபடியும் தொழுவணுமா? இப்ப ஒரு ஆளுக்காண்டி 3 பேர் தொழுகையிலையும் குழப்பி 3 பேர் நோம்பையும் வீணாக்கி இப்படி செய்வானல்ல? ஒரு ஆள் தொழுகிறதுக்காக வேண்டி அல்ல என்ன பண்ணுவான்? எவ்வளவு பெரிய பிரச்சனை! சூரியன் உதிக்கிறது மறைகிறது என்பதை ஒரு தனிநபர் மேட்டரா? அவர் வீட்டில் உள்ள கிணத்துல தண்ணி இல்லாம இருந்து தண்ணி வந்துச்சுன்னா அது யாரையும் பாதிக்காது. என் வீட்டு கிணத்துல தண்ணி இல்ல, அல்ல ஒரு உதவி செய்யறதுக்காக என் வீட்டு கிணத்துல தண்ணி வர வச்சுட்டான்னு சொன்னா இது உங்களே வேற யாரை பாதிக்குமா? இது எனக்கும் கிணத்துக்கும் உள்ள மேட்ரு. சூரியன் அப்படியா? சூரியன் வந்து நாட்டில் உள்ள 50 பேருக்கும் உள்ளது. இது நடந்து இருந்து சொல்ல போனா மறைந்த சூரியன் திரும்ப உதிச்சு இருந்தா, திரும்ப வந்து ரிவர்சல் ஆகியிருந்தா எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? இந்த ஒரே ஒரு அசுமாவுக்கு மட்டும் தான் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இருந்தால் அவ்வளவு பேரையும் பாதிக்கிற ஒரு சம்பவம் இது. ஊர் மக்கள் அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கிற சம்பவம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேள்விகளால் தொலைச்சிருப்பாங்க. அல்லாஹ் உடைய என்ன பண்றது? நோம்ப தொடர்ந்துட்டோமே, மறுபடியும் கண்டினியூ பண்றதா? நம்ம என்ன மறுபடியும் நோம்ப என்ன கேட்டிருப்பாங்களா இல்லையா? அப்படி யாரும் கேட்கல, யாரும் அறிவிக்கல. அப்ப சூரியன் மறைஞ்ச சூரியன் திரும்பி உதிச்சுங்கிறது அது வந்து நம்பிக்கைக்குரியதாக இல்லை. இப்படி கூட வைங்களா, சூரியன் மறைஞ்சு போச்சு, நம்ம காலத்துல எடுத்துக்கிறோமே, சூரியன் மறைஞ்சிருச்சு, மறைஞ்சவன ஒருத்தர் என்ன செய்யறான், ஒரு விமானத்தை எடுத்துக்கிறான், சூரியன் மறைஞ்சவன விமானத்தை எடுத்து அவன் அசர் சொல்லுவல, விமானத்தை எடுத்து என்ன செய்யறான், இவரு மேல போறான், மேல போய் வேகமா போனான்னா சூரியனை பார்க்க இயலும், சூரியனை பார்க்க இயலுமா இல்லையா? சூரியனை பார்க்க இயலும். அப்ப சூரியனை பாக்குற அளவுக்கு வந்துடும், 5 மணி நேரம் 4 மணி நேரம் டிஃபரெண்டா போகும், அது எதிர் திசையில போகணும். அப்படி போனோம்னு சொன்னா சூரியன் மறையாத ஒரு இடத்துக்கு போயிட முடியும். நம்ம சூரியனை பார்த்துட்டு அசர் சொல்ல முடியுமா? இங்க உட்கார்ந்துகிட்டு மகரிபான பிறகு விமானத்துல கிளம்புறான், கிளம்பி போய் சூரியனை போய் பார்த்து போடுறான், மேல போய் பார்த்துறான், அவனுக்கு மறைஞ்ச சூரியன் வந்து அவனுக்கு மட்டும் திரும்ப வந்துருச்சு. இப்ப இவன் அசர் தொழுதா செல்லுமா? செல்ல. அதை விடுங்க, இப்படி வச்சுக்கிறோம், சூரியன் மறைஞ்சிருச்சிங்க, மறைஞ்ச உடனே நமக்கு சட்டம் என்ன? நீங்கள் சூரியன் மறையும் நேரத்தில் மகரிப மறைகிற வரைக்கும் நீங்கள் அசர் தொழலாம். இது சட்டம். ஒரு பேச்சுக்கு மறை